வணக்கம் வியூவர்ஸ். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள். நம்ம உடலுக்கு தேவைப்படுற அடிப்படையான விஷயங்களில் ஒன்று தான் தண்ணீர். தண்ணீர் தாகத்தை தணிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படுற பல்வேறு பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரக்கூடியதும் கூட. அதிலும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது இன்னும் நல்லது. அதனால் நம்ம உடம்பில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் ஏற்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் வீடியோஸ் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலி ஏற்படக்கூடிய காரணங்களில் நீர் வறட்சியும் ஒன்று. அதாவது நம்ம உடலில் போதுமான அளவுக்கு நீர் இல்லாத காரணத்தால் தான் அது ஏற்படும். காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் தோன்ற நீரிழப்பு ஈடு செய்யப்படும். இதனால் தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலி ஏற்படாமல் தடுக்கலாம். காலையில் எழுந்திருச்சதும் சிலர் உடல் சுறுசுறுப்புக்காக டீ மற்றும் காஃபி குடிப்பாங்க. அதற்கு பதிலாக காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மிகவும் நல்லது. தண்ணீர் குடிக்கிறதுனால உடலில் இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நம்ம இரத்தத்தில் ஆக்சிஜனை அதிகமாக எடுத்து செல்றதுனால நம்ம உடலுக்கு உடனடியாக சக்தி கிடைக்கும். நாள் முழுவதும் நம்மளை சுறுசுறுப்பாக வச்சிருக்க அது உதவும். உடலில் போதிய அளவு நீர் இல்லைன்னா நீர் வறட்சி ஏற்படும். இந்த நீர் வறட்சி காரணமாக நம்ம முகம் மற்றும் சருமத்தில் தங்கியிருக்கிற நச்சுக்கள் வெளியேறாமல் அது சுருக்கங்கள், பருக்கள் மற்றும் கருவளையங்களை உண்டாக்கும். காலையில் தண்ணீர் குடிச்சிட்டு வர்றது மூலமாக நம்ம உடலில் இரத்தத்தில் இருக்கிற நச்சு பொருட்கள் மற்றும் கழிவுகள் வெளியேறுவதோடு உடலுக்கு தேவையான தண்ணீரும் கிடைக்கும். உடலில் தோன்ற சுருக்கங்கள் மற்றும் கருவளையங்கள் மறைந்து நம்ம முகம் மற்றும் சருமம் பொலிவாகும். காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால சிறுநீர் கற்கள் உண்டாக காரணமாக இருக்க அமிலத்தை அது கரைச்சிரும். இதனால் சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாகாது. மேலும் சிறுநீர் பையில் நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்கும். அதோடு சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல் மற்றும் சிரமம் உண்டாகாமல் பாதுகாக்கும். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் நம்ம உடலில் உள்ள கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி குடல் சுத்தமாகும். நன்றாக பசி எடுக்கும். அதனால் காலை உணவை சரியான நேரத்திற்கு சாப்பிடணும்னு தோணும். ஜீரணம் வேகமாக நடக்கிறதுனால நம்ம உடலில் தேவையில்லாத கொழுப்புகளும் சேராது. தினமும் இந்த பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் நலன் மேம்படும். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது நல்லது. உடலில் தங்கியுள்ள நச்சுக்களுடன் உடலின் மெட்டபாலிசம் அதிகரித்து தேவையற்ற கொழுப்புகளையும் அது கரைத்துவிடும். உடலின் எடையும் குறைய ஆரம்பிக்கும். காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது மூலம் குடலில் தங்கியுள்ள நச்சுக்கள் வெளியேறி குடல் சுத்தமாகும். மேலும் உண்ணும் உணவுகளின் மூலம் கிடைக்கும் சத்துக்கள் உடலானது எளிதில் உறிஞ்சும். தண்ணீர் குடித்தவுடன் சிறிது நேரத்திலேயே மலம் கழிக்கக்கூடும். இப்படி தினமும் தவறாமல் மலம் கழித்தாலே உடலில் உள்ள கழிவுகளானது முற்றிலும் வெளியேறிவிடும். காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்தால் இரத்த வெள்ளை அணுக்களின் செயல்பாடு அதிகரித்து நோய்களின் தாக்கம் குறையும். உடலில் நோய் தொற்று எதுவும் ஏற்படாமல் நம்ம உடலை பாதுகாக்க முடியும். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சிட்டு வர்றது மூலமாக உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க முடியும். இன்னைக்கு இந்த பதிவில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்த்தோம். நீங்களும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து இந்த மாதிரி நன்மைகள் எல்லாம் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி.